இலங்கை செய்திகள். ஆயுத குழு ஒன்றினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அறத்தந்தை சந்திரா அடிகளாரின் 35வது ஆண்டு நினைவு தின நிகழ்வு இன்று உணர்வுபூர்வமாக மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. 1987 மற்றும் 1988 ஆண்டு கால பகுதியில் இலங்கையில் இந்திய அமைதியாகும் படை இலங்கைக்கு வந்தபோது இலங்கையில் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக கடுமையான குரல் கொடுத்து வந்ததுடன் கிழக்கில் தமிழர்கள் மீது நடாத்தப்பட்ட படுகொலைகள் குறித்து சர்வதேசத்தின் கவனத்திற்கு அருட்தந்தை சந்திரா அடிகளார் கொண்டு சென்றிருந்தார். அத்துடன் நல்லுறவுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து இனமத மக்களை பாதுகாக்கும் அனிதாபிமான செயல்பாட்டில் ஈடுபட்டு ஆன்மீக வாழ்வினை அர்ப்பணித்த அருட்தந்தை சந்திரா அடிகளார் 1988 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஆயுத குழு ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டுக் கொல்லப்பட்ட அருட்தந்தை சந்திரா அடிகளாரின் 35வது ஆண்டு நிறைவு தின விசேட அஞ்சலி நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட கரிதாஸ் எகட் பல்சமய ஒன்றியத்தின் அனுசரணையில் மாவட்ட சர்வமத ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு புளியந்திவு மரியாள் பேராலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிகளாரின் சமாதியில் நடைபெற்றது. இதன்போது அடிகளாரின் சமாதியில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அடிகளாரின் சேவை நலன் தொடர்பான சிறப்புரைகள் இடம்பெற்றது. இந்த நினைவு அஞ்சலி விசேட நிகழ்வில் புளியந்தீவு மரியாள் பேராலய பங்கு தந்தை ஜோ ஜீவராஜ், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், சர்வமத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அடிகளாரின் குடும்ப உறுப்பினர்கள், பொது நிலையினர் என பலர் கலந்து கொண்டனர். எம்மோடு வாழ்ந்து எம்மோடு ஒருவராக பயணித்து குருத்துவத்தின் மகிமையிலே தன்னை நிலைநிறுத்தி இன்று படுகொலை செய்யப்பட்டு 35வது ஆண்டு அந்த நினைவு அஞ்சலி நாளிலே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைவான வாழ்வும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமரர் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களோடு 8 ஆண்டுகள் இணைந்து பயணித்தவன் என்ற ரீதியிலே அவரை பற்றிய முழுமையான ஒரு அறிய முடியாவிட்டாலும் அவருடைய சேவை நிறைந்த அந்த வாழ்க்கையிலே ஒரு சில விஷயங்களை இப்போ நான் கூறலாம்னு நினைக்கின்றேன். அந்த வகையிலே நான் பார்க்கின்றேன், 8 வருடங்களாக அவரோடு ஒரு ஆன்மீக பணி மாத்திரமல்ல ஒரு சமூக பணியிலேயும் கல்வி பணியிலேயும் இணைந்து செயல்பட்ட ஒருவராக அவரை நான் முதற்கண்காணிக்கின்றேன். அநேகமாக இவருக்கு தெரியும், இவர் ஒரு சமூக பணியாளர், குருத்துவத்திலே இருந்து சமூக பணியை செய்கின்றார் என்றாலும் அந்த சமூக பணியினுடைய அத்திவாரமாக நிகழ்ந்தது அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு துறவர அந்த குருத்துவத்தினுடைய மகிமையை நாள்தோறும் அந்த கல்வாரி திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்கின்றாரே அந்த இரத்தம் சிந்திய அந்த பலியினுடைய மகிமையை உலகமெங்கும் எடுத்து காட்டுகின்ற ஒரு சமாதானத்தின் தூதுவனாக மாத்திரம் அல்ல, அதை அருள்பொழிவு பெற்ற ஒருவராக அதை செயல்படுத்துவதை நான் கண்டேன். 6/6/88 அவர் இறந்து 5 நிமிடங்களுக்கு பின் நான் அவரை இறந்து விட்டார், அவரை சுட்டு கொண்டு விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு ஓடி வந்த நான். அந்த நேரத்திலே நான் கண்ட ஒரு அனுபவம் என்னென்றால் அவருடைய நெற்றியிலே இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியதை நான் கண்டேன். அந்த நேரத்தில் என் உள்ளம் எனக்கு என்ன செய்தென்று தெரியவில்லை. ஒருமுறை அப்படியே நான் அந்த இடத்தை அந்த நெற்றியிலே அவருக்கு அந்த குண்டு படை பதிந்த இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. இதுவே அவருடைய இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தினுடைய சாட்சியும் இரத்தத்தினுடைய மகிமையால் அவர் எம்மை மீட்டு எடுத்த அந்த கிறிஸ்துவனுடைய சாட்சியாக இருந்தார் என்பதை நான் உணரக்கூடியதாக இருந்தது. ஆகவே தான் அவருடைய ஆன்மீகத்தினுடைய அத்திவாரம் அது செழிப்புற்று இன்றைக்கு இரத்தம் சிந்திந்த மண்ணிலே அவர் ஒரு சமாதானத்தின் காவலனாக இருக்கின்றார் என்று சொன்னால் அது அவருக்கு கொடுத்து வைத்த அந்த குருத்துவத்தினுடைய மகிமை, அந்த குருத்துவத்தினுடைய அந்த செழிப்பான வாழ்க்கை என்பது தான் என்னுடையது. அதே நேரத்தில் நானும் அவரும் அடிக்கடி சந்திப்போம். நாங்கள் அநேகமாக பின்னேரம் 5 மணியில் இருந்து 6 மணி மட்டும் நாங்கள் சந்திக்கின்ற நேரம். அப்படி இல்லை என்று சொன்னாலும் அதுக்கு பின்னேரம் நாங்கள் சந்திப்போம், நாள்தோறும் சந்திப்போம். குடும்பங்களை சந்திப்பதிலே அவர் முக்கிய பெற்ற ஒருவர். தேடி சென்றார்,
அவர் தேடி சென்ற ஒரு மனிதனாக இருந்தார். ஏனென்றால் அன்று இயேசுபிரான் கூறிய அந்த வார்த்தை, நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், உணவின் இருந்த நான் ஆடை இருந்திருந்தேன், தாக இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தாயா, சிறையிலே இருந்தேன் என்று சொல்லி அந்த வாக்கியத்துக்கு அமைய வரியோரை சந்தித்த நான் ஒரு முதல் மனிதனாக நான் கண்டனான் என்ற வாழ்க்கையிலே. அவரோடு பழகியது வரியோர்கள், துன்பப்பட்டவர்கள், ஆறுதலற்றவர்கள், அரவணைப்பில்லாதவர்கள், வயோதிபர்கள் என்ற ரீதியிலே சந்தித்த ஒரு மனிதர். ஆக என்னையும் அழைத்து செல்வார், வார், நான் இந்த வீட்டுக்கு போவோம், இந்த வீட்டிலே போயிட்டு நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி போட்டு வருவோம் என்று சொல்லி அப்படியான ஒரு செயல்பாட்டிலே அவர் செயற்பட்ட ஒருவர். அதிலும் மேலாக நான் கல்வித்துறையிலே இருந்த நேரத்திலே இந்த கல்வி என்ற ரீதியிலே இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நீரிலே அவர் அடிக்கடி சொல்வார், நீ என்ன செய்கின்றாய் இந்த வறியப்பட்ட மாணவர்களுக்கு, நீ ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கின்றாய், கல்வியை பற்றி நீ அதிகம் சிந்திக்கின்றாய், இந்த வறியப்பட்ட மாணவர்களுக்கு நீர் கொடுக்கின்ற ஒரு கல்வி என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்துப்பார் என்று சொல்லி அடிக்கடி அவர் அதை பற்றி நினைவுபடுத்துவார். ஆகவே அந்த கல்வி பணிக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தவர். அந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கலாம், 87-88 காலப்பகுதியிலே இங்கே சுற்றி வளைப்புகள் நடைபெறுகின்ற பொழுது, பாடசாலை தொடங்குகின்ற நேரத்திலே அவர் பார்க்கின்ற பொழுது அந்த டிப்டாப் என்ற அந்த சந்தியிலே அவர் நின்று ஒவ்வொரு மாணவர்களையும் அனுப்பி கொண்டே இருப்பார். ஏனென்றால் இந்த மாணவர்களுடைய பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாப்பு அரணாகவும் அவர் இருந்தார் என்பதை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துகின்றேன். அதிலும் மேலாக இந்த மாணவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவான சிந்தனை உள்ளவராக இருந்தார். அந்த மாணவர்கள் மதிய போஷணம் என்று இருக்கின்ற மாணவர்களுக்கு சொல்லுவார், என்னிடம் அனுப்பு, நான் அவர்களுக்கான உதவியை செய்து கொடுப்பேன் என்று சொல்லி. ஆகவே அந்த இயேசுபிரானுடைய வாழ்க்கைக்குள் ஒருவராக தன்னை சாட்சியம் படுத்தி அந்த இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி அந்த சாட்சியத்தின் மகிமையை நான் இன்று நினைத்து பார்க்கின்றேன் அன்னாரை பற்றி. அதைவிட மேலாக அவர் கதைக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்வார், இவர்கள் என் மக்கள். இந்த வார்த்தையை மற்றவர்கள் புரிந்து கொண்டார்களோ எனக்கு தெரியாது. நான் அது அடிக்கடி கதைக்கும் போது சொல்வார், ஏன் ஃபாதர் நீங்கள் இப்படி போகிறீங்க, என்னத்துக்கு அவங்கள போய் சந்திக்க போகணும், ஏன் இப்படியான பிரஜைகள் குழுவில் நீங்களாக ஈடுபட வேணும் என்றால் அவர்கள் என் மக்கள் என்று சொல்வார். இதுவும் அந்த தேவனாகி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக மாற்றியவர். என் மக்கள், என் மக்கள் என்ற ரீதியிலே அவருடைய சேவை இருந்தது, அவருடைய வாழ்வு இருந்தது. என் மக்களுக்காகவே அவர் உயிரை கொடுத்தார். ஆகவே அன்னாரை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அன்னாருடைய ஒரே ஒரு சொல்லை நாங்கள் சொல்லலாம், என் மக்களுக்காக உயிரை கொடுத்தவர் இயேசுபிரான், இதே மக்களுக்காக இதே மண்ணிலே பிறந்த அவர், இந்த மண்ணுக்காகவே தன்னை உயிரை கொடுத்தவர் என்ற ரீதியிலே அன்னாருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அரும்பெரும் செயல்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி கூறுவதோடு அன்னாருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும், இன்னும் அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட வேண்டும், அவர் விட்டு சென்ற அந்த சமாதானம் நீடூறி வாழ வேண்டும், தொடர வேண்டும் என அந்த சிந்தனையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. சந்திரா பெர்னாண்டோ அடிகளாருடைய நினைவு இன்றும் மக்கள் மனதில் நிலை பெற்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஏன் இந்த பன பிதா சந்திரா அடிகளரை மக்கள் இன்றும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அவர் ஒரு இனம் மதம் மொழி கடந்த ஒரு சேவையாளர். இதுதான் உண்மை. ஒரு துணிச்சல் மிக்க ஒரு மனிதர். அந்த துணிச்சல் உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன், இறைவனால் கொடுக்கப்பெற்ற துணிச்சலாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மணிக்கூட்டு கோபுர சந்தியிலே இராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வனபிதா அவர்கள் துணிந்து வெள்ள அங்கியுடன் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அங்கு இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபாதர் அங்கே துப்பாக்கி பிரயோகம் நடக்கின்றது, போகாதீர்கள் என்று. அப்போ கையால் சைகை காட்டிவிட்டு அவர் இதால் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். துப்பாக்கி வேட்டுகள் பறந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமரர் சந்திரா பெர்னாண்டோ அடிகளார் அன்று கம்பீரமாக நடந்து கொண்டு செல்கின்றார். எங்களுடைய முன்னாள் கல்லூரி அதிபர் ஸ்டீவனையா அவர்கள் குறிப்பிட்டதை போன்று அவர் பாடசாலை மாணவர்கள் பாதுகாப்பு செல்ல வேண்டும் பாடசாலைக்கு என்பதற்காக அவர் அங்கே காவல் காத்து கொண்டிருந்ததை நினைவுபடுத்தினார். இப்படித்தான் அடிகளார் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்காகவே பணியாற்றியிருக்கின்றார். ஒரு சமயம் இருதயபுரத்திலே ஒரு சுற்றி வளைப்பு இடம்பெற்று அங்கிருந்த இருதயபுரம் தேவாலயத்தினுடைய பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அங்கு உடனடியாக அவர் சென்று அந்த மக்களையும்
அங்கிருந்த ஆலய குருவையும் மீட்டெடுத்திருக்கின்றார். இது ஒரு துணிச்சலான சம்பவம். அந்த சந்தர்ப்பத்திலே பல, நான் நினைக்கின்ற 25க்கும் மேற்பட்டவர்கள் அன்று படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் அவர் நேரிலே பார்த்து கண்டனங்களை தெரிவித்த ஒரு மனிதர். உண்மையில் அவருடைய பணி உண்மையில் மணித்தியால கணக்கில் பேச வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் அவ்வளவு ஆழமான பணிகளை இந்த மட்டக்களப்பு மக்களுக்காக அவர் செய்திருக்கின்றார். ஒரு சமயம் கவத்தமுனையில் இருக்கின்ற ஓட்டமாவடியில் இருக்கின்ற ஒரு மசூதி பாதிக்கப்பட்ட நேரம், இந்திய இராணுவம் வந்து இருந்த காலகட்டத்திலே அங்கு சென்று அந்த பாதிப்புகளை எல்லாம் பார்வையிட்டு இந்திய இராணுவத்திற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார். இப்படி நீங்கள் வணக்கத்தலங்களை தாக்கல் செய்கின்றீர்கள் என்று கூறியிருந்தார். இப்படியாக இனம் மதம் மொழி என்றதுக்கு அப்பாலே அவருடைய பணி இருந்திருக்கின்றது. ஒரு சமயம் அம்பாறை மாவட்டத்திலே உடும்பன்குளம், கஞ்சிகுடிச்சாறு போன்ற இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்த நேரமெல்லாம் அவர் அங்கு சென்று அந்த சேத விவரங்கள் எல்லாம் திரட்டி இலங்கை அரசாங்கத்திற்கும் வேறு முகவர்களுக்கும் அதை கொடுத்திருந்தார். இந்த பாதிப்புகளை பற்றி இப்படியாக துணிஞ்சு பணி மாற்றுகின்ற ஒருவர், கொக்கட்டி சேலையிலே நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நேரம் அங்கும் இந்திய இராணுவ இலங்கை இராணுவத்தினுடைய அனுமதியை பெற்று 2 மணித்தியாலங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கொக்கட்டிச்சோலைக்கு சென்று திரும்பி வருவதற்கு இங்கிருந்து ஒரு சிறிய ஒரு வாகனத்திலே தூச்சிறக்க வண்டிகள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு அங்கு 8 பேர் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. அதிலே முதன்மையானவர் எங்களுடைய சந்திரா பெர்னாண்டோ அடிகளார் அவர்கள். அங்கே அந்த மண்முனைத்துறையில் இறங்கி துவிச்சக்கர வண்டியிலே அவர் சென்று ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இடங்களையெல்லாம் பார்வையிட்டு அங்கு சில பிரேதங்கள் கிடந்தது, அந்த பிரேதங்கள்லாம் அடக்கம் செய்வதற்குரிய ஒழுங்குகளை செய்திருந்தார். இப்படியாக துணிச்சலாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற வேளையிலே முன்சென்ற ஒருவர். அதே போன்று மகளிர் தீவு சம்பவத்திலும் பாதிக்கப்பட்டவர்களை மக்களை பார்வையிட்டு அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஒருவர். அவர் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய ஒரு பிரஜை குழு ஒரு தலைவராக அவர் செயல்பட்ட காலத்திலே உண்மை நான் குறிப்பிட வேண்டும். காலையிலே பார்த்தால் இந்த கத்தோலிக்க கழக மண்டபம் தான் இந்த பிரஜைகளினுடைய அலுவலகம். அங்கே பொதுமக்கள் நிறைந்திருப்பார்கள். எனது மகனை பிடித்து விட்டார்கள், காண எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை, என்ன மகனை பற்றி ஒரு தகவலும் தெரியாது என்று அழுது புலம்புவார்கள். ஒவ்வொருவருடைய விடயத்தையும் வனவிதா சந்திரா பெர்னாண்டோ அடிகளார் அவர்கள் மிக பொறுமையாக கேட்டு அவருடைய விவரங்களை எல்லாம் திரட்டி அந்த எங்களுடைய இராணுவ இணைப்பதிகாரிக்கு அவர் சமர்ப்பித்து அடுத்த கிழமை அவர்களை வர சொல்லி உங்களுடைய மகன் எங்கே பிடிபட்டு இருக்கிறார், எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பார்வையிற்கான கடிதங்களை எல்லாம் கொடுப்பார். இப்படி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அடிகளாரையே சூழ்ந்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அவரை என்றுமே மக்கள் மறக்க மாட்டார்கள். ஒரு சமயம் நான் நினைக்கின்றேன் இந்த பூசா இராணுவ முகாமில் இருந்தவர்களை எல்லாம் விடுவிக்கின்ற பொறுப்பு அடிகளாரிடம் கொடுக்கப்பட்டது. அந்த மட்டக்களப்பு விமான நிலையத்தில் போய்த்தான் அவர்களெல்லாம் அழைத்து வர வேண்டும். அழைத்து வந்து இங்கே இந்த மாதா ஆலயத்திலே தான் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஒரு சமயம் ஒரு விமானத்தில் கொஞ்சம் பேர் வந்திறங்கினாங்கள். அவர்கள் பற்றிய விவரம் எங்களுக்கு சொல்லப்படவில்லை. அந்த நேரத்திலே அங்கே வந்தவர்களை பார்த்தால் அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. அவர்கள் இந்தியாவில் இருந்து இங்கிருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக போயிருந்தவர்கள், ஆயுத குழுக்களைச் சேர்ந்தவர்கள். அப்போது ஒரு பெரிய பிரச்சனை, இவர்களை பொறுப்பேற்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, இவர்களுக்கு அடுத்ததாக பாதுகாப்பு அளிப்பது பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போது சொன்ன இவர்களை பொறுப்படுத்தி எப்படி நாங்கள் பாதுகாப்பு வழங்க முடியும் சுவாமி என்று கேட்ட நேரம் சொன்ன இல்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இவர்கள் வெளியில் இப்படி இருந்தால் பிரச்சனை என்று உடனடியாக ஒரு வாகனத்தை பிடித்து விட்டு இந்த கத்தோலிக்க மண்டபத்தில் கொண்டு அவர்களெல்லாம் வைத்து அன்று பகலவனெல்லாம் கொடுத்து இரவு அவர்களை காவல் காத்திருக்கிறார். இந்த மண்டபத்தின் வாசலிலே அவர் வெள்ள அங்கியுடன் கதிரில் இருப்பார். அடுத்த நாள் உடனடியாக அந்த நேரம் இந்திய இராணுவம் இருந்த நேரம் உடனடியாக அண்ணன் பிரிகேடியர் அவர்களுக்கு அவர் இதை சொல்லி உடனடியாக மென்ட்ரிசாவிலே இவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரம் அங்கே இந்திய இராணுவமும் அந்த மென்ட்ரிசா முகாமிலே முகாம்பட்டிருந்தது. அப்படியான இவருக்குமே பாதுகாப்பு அளிக்கக்கூடிய உண்மையிலே யாருக்குமே அவர் ஒரு சமாதானத்தின் காவலர் என்பதுதான் உண்மை. அவர் இவரையுமே காப்பாற்றுவார். ஒரு சமயம் சிங்கள மக்கள் மட்டக்களப்பிலே பாதிக்கப்பட்ட நேரம் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருந்தவர் ஒருவர், அவர் அவர்களை கொண்டு யாபோஸிலே தஞ்சமடைய வைத்திருக்கிறார். மட்டக்களப்பில் இருந்த சிங்கள மக்களுடைய பாதுகாப்புக்கும் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய செயற்பாடு இருந்திருக்கின்றது. அது குறிப்பாக ஒரு தமிழ் இளைஞராக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் இளைஞராக இருந்தாலும் சரி, யாராலும் ஆயுதக்குழுவினால் கடத்தப்பட்டால்
அவர்களை விடுவிக்கின்ற பொறுப்பும் அவரே சார்ந்ததாக இருந்தது. எத்தனையோ பேரை அவர் விடுவித்திருக்கிறார். இப்படியான பணிகளை இந்த அடிகளார் அவர்கள் மேற்கொண்டிருந்ததை யாரும் மறுக்க முடியாது. எந்த எத்தனை காலம் சென்றாலும் அவரை மறக்க முடியாது. ஏனென்றால் இன்று இங்கே இந்த சமாதி அடைந்திருக்கின்ற இங்கே இந்த சமாதியை பார்க்கின்ற போது உண்மையிலே இனி வருங்கால மக்களெல்லாம் யார் யாருடைய இந்த சமாதி என்று எண்ணம் வரும். அதன் பின்னர்தான் இந்த அடிகளாரை பற்றி வருங்கால சமுதாயமும் அவரை மறக்காமல் பேண வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. உண்மையில் இறுதியாக நான் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். அவர் நான் இருக்கின்றேன் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய பிரஜை குழுவை செயலிழக்க செய்ய வேண்டும் என்று சிலர் திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். இந்த வகையில் அவர் அந்த இந்த பிரஜை குழுவில் இருந்த அத்தனை பேரையும் பதவி விலகுமாறு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நான் பிரஜைகளுடைய செயலாளராக இருந்தேன். எனக்கும் அந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டு மற்ற ஏனையவர்களுக்கும் விடுக்கப்பட்டு அனைவருமே நாங்கள் ஆயுத முனையில் விரட்டப்பட்டு நாங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது. இதேவேளை எங்களுடைய அமரத்துவம் அடைந்த சந்திராடிகளுக்கும் சென்று நீங்கள் பதவியை விலக வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் இல்லை, நான் மக்களுடைய பணி செய்கிறேன், நான் ஏன் விலக வேண்டும் என்றெல்லாம் அவர்களும் வாதிட்டிருக்கிறார். ஒரு சமயம் என் காரணம் கொண்டு நான் இந்த மக்களுடைய சேவையிலிருந்து நான் விலக மாட்டேன். இல்லை, நீங்கள் இந்திய இராணுவத்தை எதிர்க்கின்றீர்கள், இந்திய இராணுவத்துக்கு எதிராக செயல்படுகின்றீர்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். இதெல்லாம் பின்னர் அடிகளார் எங்களிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு நிச்சயம் தெரியும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை தெரிந்தும் அவர் தன்னுடைய பதவியை தனி ஒருவராக இருந்து பிரஜை குழுவின் இறுதி காலகட்டத்தில் அவர் தலைவராக பணியாற்றி இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் தனது உயிரையும் சுச்சமாக மதித்து இறுதி வரை அவர் உயிரை துறந்திருக்கிறார். மிக இதில் இன்னொரு உண்மையை நான் கூற வேண்டும். இந்த கொலை சம்பவம் இடம்பெறுவதற்கு சற்று முன்னர் நான் இந்திய தூதுவரிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை காட்டுவதற்காக நான் ஃபாதரிடம் போகணும் என்று இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறேன். வந்துட்டு பார்த்து இன்றைக்கு போனால் கண்ணேரம் செல்லும், நாளை காலையில் சந்திப்போம் என்று நான் மட்டக்களப்பு மார்க்கெட்டுக்கு நான் போய்கொண்டிருக்க போது அங்கு கேள்விப்படுறேன், ஃபாதர் சந்திராவை சுட்டு கொண்டு விட்டார் என்று. அன்று நானும் அங்கு சென்றிருந்தால் ஃபாதருடைய அந்த விடுதிக்கு நான் இன்று உயிருடன் இருப்பேனோ என்னவோ எனக்கு தெரியாது. உண்மையில் ஒரு துணிச்சலான மனிதரை நாங்கள் இழந்துவிட்டோம். ஃபாதர் சந்திராவினுடைய படுகொலை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வரலாற்றில் ஒரு கரை படிந்த ஒரு விடயம். அந்த கரையை நாங்கள் இழுவில் துடைக்க முடியாது. எனவே அடிகளார் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இந்த அவர் முன்னெடுத்த இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செல்வதை தவிர வேறு இல்லை என்பதை. அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வந்தனம், வணக்கம். ஃபாதர் சந்திரா பெர்னாண்டோ அவர்களுடைய வாழ்க்கையில் சுருக்கமாக சொல்லுவதனால் என்னை விட எனது குடும்பத்தார், அதாவது எனது மனைவி அவர்களுக்கு தான் கூடுதலாக தெரியும். காரணம், அவர் எனது குடும்பமாகிய முதலியார் சின்ன குடும்பத்துடன் ஃபாதர் அதாவது ஃபெர்னாண்டோ குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தவர்கள். அதாவது ஜேசி ஃபெர்னாண்டோ என்னோட வங்கியில் வேலை செய்தவர், அதனைத் தொடர்ந்து பப்டிஸ் ஃபெர்னாண்டோ, இப்படியாக கொண்டவர்களுடைய உறவுகள் எங்களை மிகவும் அந்யோன்யப்படுத்தி வச்சிருந்த கடந்த காலம். அந்த காலங்களில் அப்படியான சூழ்நிலையில் நாங்கள் இங்கு அதாவது ஏறக்குறைய 14 வருடங்கள் ஃபாதர் சந்திராவுடைய பணியின் போது என்னுடைய ஒத்துழைப்பு மிக அவசியமாக இருந்த காரணம், இங்கிருந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய இரண்டு விடயங்கள் இருந்தன. ஒன்று உயிர்கள், அடுத்தது பொருளாதாரம். உயிர்களை பாதுகாக்க வேண்டிய பணியும் அதே நேரம் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பணியும் இங்கிருந்த என்போன்றவர்களுக்கு அக்கறை இருந்த காரணம், அதற்கு உடந்தையாக உதவியாக 100% பங்களிப்பு செய்தவர்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் ஃபாதர் சந்திரா, வனசிங்க மாஸ்டர், சிவனேஸ்வராஜா மாஸ்டர் போன்ற பழைய மூதாதையர்கள். அந்த காலங்களில் ஏறக்குறைய எனக்கு 40 வயது இருக்கும் நினைக்கிறேன். ஃபாதர் சந்திராவுக்கு சம்பவங்கள் நடக்கும்போது எங்களுடைய இன ரீதியான குழப்பங்கள் ஏற்படும்போது நாங்கள் ஓடி வருவது பிஷப் ஹவுஸுக்கு தான். காரணம், எங்களுக்கு போவதற்கு தலைமைத்துவங்களோ எங்களில் பெரியவர்களோ எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு வழங்கியது இந்த கத்தோலிக்க திருச்சபையும் இந்த இடங்கள் தான். எங்களுக்கு நாங்கள் ஓடி வந்து அவர்களிடம்தான் நாங்கள் அபயம் சேர்வோம். அப்போது அவர்கள் எங்களுக்கு சில பாதுகாப்புகளையும் ஒரு நன்னம்பிக்கையும் தருவார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்புகள்
இறைவன் முந்தி அடுத்ததாக நாங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பார்கள். அந்த திருப்தியுடன் போவோம். அதே நேரம் என்னால் மறக்க முடியாத சம்பவம், இன ரீதியான பகைமைகள் ஏற்பட்டு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் வந்தபோது, அப்போது எங்களுக்கு கூட மஞ்சந்தோடா நாவுக்கடாவால் காத்தாங்குடிக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய நண்பர் ஒருவர் ராசிக்கன் இருந்தார். அவர்களும் சேர்ந்து நானும் ஒரு வாகனத்தில் உயிரை பணயம் வைத்து காத்தாங்குடி ஒரு பெரிய பள்ளிவாசலில் பெரிய மகாநாடு நடந்து கொண்டிருந்தது. காரணம், இந்துள்ள பொருளாதாரத்தை எப்படி பாதுகாக்கலாம் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இருந்தது. அந்த இடத்தில் நாம் போய் கேட்டது அவர்களிடம், நீங்கள் பொருளாதாரத்தை பாதுகாக்க ஏதாவது செய்யுங்கள், எங்கள் பகுதியில் உள்ள ஒரு சிறுபான்மை சமூகம் நாங்கள் அங்கே இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அங்குள்ள இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தான். அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவை, அதனை நாங்கள் பெறுவதற்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள், எங்களுடைய உயிர் உடைமைகள் பாதுகாக்கப்படுவதுமா இருந்தால் எங்களுடைய உயிர்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராமலுக்கு அவர் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்கள் கையில் இருக்குன்னு சொல்லி, அந்த நேரத்தில் ஃபாதர் சந்திரா போன்றவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள், போதிய ஆதரவு தந்தார்கள். அதில் எங்கள் சமுதாயம் எந்த சந்தர்ப்பத்திலும் மறக்க முடியாது. இன்று நாங்கள் மட்டக்களப்பில் சிறுபான்மையாக வாழ்ந்தால் கூட அன்று எங்களுக்கு இருந்த ஒரு உயரிய அந்தஸ்து, நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மட்டக்களப்பு பசாரையும் இங்குள்ள பள்ளிவாசல்களையும் இங்குள்ள உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டிய உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்தது. அந்த அடிப்படையில் சுருக்கமாக சொல்லப்போனால் ஃபாதர் சந்திரா அவர்கள் என்னோட மிகவும் நெருங்கமாக இருந்து பல கூட்டங்கள் இந்த சார்ல்ஸ் ஹோலில் நடைபெற்றிருக்கின்றன. அப்படியாக வந்தவருடைய இறப்பு எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அப்போது எனக்கு 40 வயது, ஃபாதர் சந்திராவை சுட்டு விட்டார்களாம் என்றபோது நான் ஓடி வந்தேன். இங்கு அந்த இடங்களில் சரியான பாதுகாப்பும் பதட்டமுமாக இருந்தது. திரும்ப போன போது எங்கள் பகுதியில் உள்ளவர் கேட்டார்கள், அடே நீ ஏண்டா போனேன்னு சொல்லி நான் சொன்னேன், எல்லாருக்கும் உயிர் தான், அந்த உயிர் அப்படி போன போது நான் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தால் அதோட மனச்சாட்சிக்கு விரோதமான செயல் ஒன்றுமில்லை என்று உயிரை பணயம் வைத்து வந்து கொஞ்ச நேரம் ரெண்டு வெட்டி பார்த்து விட்டு ஓடிவிட்டேன். அப்படியாக இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து ஐபிகை பிறந்த காலம், அதுக்கு முந்தைய இருந்த வன் செயல்கள், அப்படியாக அதன் பிறகு வந்த காரணங்கள் காலங்களிலெல்லாம் எங்களுடன் மிகவும் பரிபூர்ண ஒத்துழைப்பை தந்து எங்களுடைய தலைமிருந்து வாழக்கூடிய அதுவும் பாதுகாப்பாக உயிரச்சமில்லாமல் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாகி தந்த அந்த சமுதாய அந்த நேரத்தில் இருந்த முதியவர்கள் சகலரையும் நான் நினைவுகூரத்தான் வேணும். அந்த அடிப்படையில் ஃபாதர் சந்திராவுடைய செயல்பாடு எங்கள் சமுதாயத்துக்கும் எங்கள் மதத்துக்கும் மிகவும் அக்கறை மிகவும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து நான் சென்ற முறையும் பல கருத்துக்களை சொன்னேன், இம்முறையும் எனது கருத்தை சொல்ல சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த உரிமையுடன் நான் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி சமயங்களுக்கிடையே பாகுபாடுகள் இன ரீதியான குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது காலங்களில் உங்களுக்கு தெரியும், பலவிதமான சமாதான குழுக்கள், சர்வசமய ஒன்றியம், இப்படியாச குழுக்களில் பயிற்சிகள் நடத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய காலநிலை எங்களுடைய நாட்டிலுமே வந்திருக்கிறது. காரணம், இனங்களுக்கிடையே முருகல் ஏற்படுகின்றன, இந்த முருகல் எப்படி ஏற்படுகிறது, இந்த முருகல் நிலைகளை எப்படி நாங்கள் தப்பிக்க வேண்டும், எப்படி நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பலவிதமான பயிற்சிகளை நடப்பை விட்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அப்போது ஃபாதர் சந்திரா அவருடைய காலத்தில் அப்படியான அமைப்புகள் இல்லாவிட்டாலும் இனங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மிகவும் மிகவும் உறுதுணையாகவும் பாடுபடாமல் மிகவும் பாரபட்சமின்றையும் பாடுபட்டு இந்த பகுதி மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கிய ஃபாதர் சந்திரா அவர்களுக்கு என சமயம் சார்பாக நன்றியை தெரிவித்து அவருடைய ஆத்மாவும் நீண்ட காலத்துக்கு அவர்களுக்கு சொர்க்கமான வாழ்க்கை தான் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் சகலவும் இறக்கத்தான் வேணும். அந்த அடிப்படையில் அவருடைய இறப்பின் பிறகு அவர் நல்ல ஒரு மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. மறக்காம ABLHD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.